ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டிஃபனாக பொங்கல் கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பைத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 பச்சை மிளகாய் அப்படியே போடுங்க. பச்சை மிளகாய் போட்ட பிறகு வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து 4 உரித்து போட்டிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 4-5 திரிப்பூண்டு, ஒரு 2 கத்திரிக்காய், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு குக்கரில் 3 விசில் வச்சு இறக்கிடுங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு, எண்ணெயில் வந்து பட்டை லவங்கம் போடுங்க. சோம்புலாம் எதுவும் போட வேண்டாம். பட்டை லவங்கம் போட்ட பிறகு வெங்காயம் போடுங்க. ஆல்ரெடி நம்ம அதில் மிளகாய் போட்டிருக்கோம். கொஞ்சம் பத்தலைன்னா மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மிளகாய் போட வேண்டாம். அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நல்லா வதங்கின பிறகு 3 விசில் வந்து ரெடியாக இருக்கிற இந்த பருப்பு இதை எடுத்து அதில் அப்படியே போட்டுக்கலாம். இதை கடைய வேண்டாம். கடையாமல் அப்படியே போட்டிங்கன்னா தான் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே கரண்டிலே நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சமாக காரத்தை பார்த்து இப்போ நீங்கள் மிளகாய் தூள் தேவைன்னா ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து அப்படியே பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு சேர்த்துக்குங்க. தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆகிடும். இப்போ பொங்கல் பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பைத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வைங்க. உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து 3 விசில் வச்சு இறக்கிடலாம். இறக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இதை கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு மிளகு, சீரகம், 2 பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பொங்கலுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டு முன்னாதான் நல்லா கோவிலில் இருக்கிற மாதிரி வாசனை நல்லாயிருக்கும். பெருங்காயம் போட்டு தாளிப்பு இது மாதிரி சேர்த்துட்டு நெய் வந்து இங்கேயே இது பண்ணி சேர்த்துக்குங்க. எப்போ இந்த சூட்லேயே வந்து உருகிடும். நம்ம கடாயில் சேர்க்கும் போது கடாயிலே கொஞ்சம் நெய் ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி சேர்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே பொங்கலில் சேர்ந்துடும். இப்போ இந்த டைமில் நெய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு இறக்கினிங்கன்னா சூப்பரான பொங்கல் கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.